Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டெய்லரிங் சேனல் தான், ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்குறோம். பட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஹாஃப் நிக்கர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து யூனிஃபார்ம் ஷர்ட் ஸ்டிச் பண்ணோம், ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுட்டு அதில் மெஷர் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம என்ன பார்ட் இருக்குது, ஒரு ஒரு பார்ட் பார்ட்டை தனித்தனியாக கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன மெஷர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெங்த்து ஷர்ட்டோட லெங்த்து, செஸ்ட்டு, ஆர்ம் ஹோல், ஷோல்டரோட வித்து, ஸ்லீவ் லெங்த்து, ஸ்லீவ் வித்து, நெக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு 5 பார்ட் தேவைப்படும், ஃப்ரண்ட்டு, பேக்கு, யோக்கு, காலரு, ஸ்லீவ். ஸோ இது வந்து லெங்த்து பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஜாயின் இருக்கும், மேலேருந்து நம்ம வைக்கக்கூடாது, அந்த ஷோல்டர் கிட்ட ஒரு ஜாயின் வரும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம லெங்த் எடுத்து பார்த்துருக்கோம். இது வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இதில் 15 இருக்குது, பட் நான் 1 இன்ச் அதிகமாக வைக்க போகிறேன், கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்றதால இருக்கிற மெஷரை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஆர்ம் ஹோலுமே அந்த ஜாயின் இருப்பாருங்க, அங்கேருந்து தான் வைக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க. 5 1/4 இருக்குது, அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஷோல்டருக்கு டர்ன் பண்ணிவிட்டு ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கோங்க, அயன் பண்ணிக்கோங்க, நல்லா ஷர்ட் அயன் பண்ணிட்டு மெஷர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 13 1/2 இருக்குது, ஸோ அதையே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லெங்த்து, ஸோ ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லெங்த் அதிகமாக தான் வைப்போம், இன்னுமே லூஸாக தான் வைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் ஓப்பன், அதையும் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நெக்கு. ஸோ காலர் வருதுல அது 13 1/4 இருக்குது, 13 3/4 இருக்குது, அதையும் நான் மெஷர் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து காலர் வந்து என்ன சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து 2 இன்ச் இருக்குது, நீங்கள் வந்து 2 1/2. இது பார்த்தீங்கன்னா 7th படிக்கிற பையனுக்காக, என்னோடய பையனுக்காக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து 2 இன்ச் இருக்குது மெஷரு. உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் காலர் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கலாம். இந்த இடம் வந்து 2 இன்ச், இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் 2 இன்ச். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ இது நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லெங்த்து, செஸ்ட்டு, ஆர்ம் ஹோலு, ஷோல்டர் வித்து, ஸ்லீவ் லெங்த்து, ஸ்லீவ் வித்து, நெக்கு எல்லாம் எழுதிட்டோம். இது வந்து காலரோட ஷேப்பு. இது பார்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரை பக்கம் வந்து என் சைடில் இருக்குது, கீழே வந்து எப்போவுமே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோல்டு நம்ம சைடில் இருக்கும் எப்போவுமே, இதில் வந்து ஃபோல்டு கிடையாது, கரை பக்கம் தான் நம்ம சைடில் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த 1 1/2 இன்ச்சஸ்க்கு அப்புறமா வந்து நமக்கு தேவையான லெங்க் வச்சுக்கலாம். எவ்வளோ ஹைட் இருக்கோ அதோட வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம லைன் போட்டுக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 1 1/2 இன்ச் கீழே வந்து ஃபோல்டிங்க்காக, இது வந்து காஜா பட்டன் ஸ்டிச் பண்ணுற அந்த ஃபோல்டிங்க்காக, அந்த பட்டிக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு இன்னும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்குன்னா, நம்ம வந்து பேக் பார்ட் மேலே வைக்கும் போது இது மேலே வச்சு தான் மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பார்த்திங்கன்னா, ஷோல்டரை வந்து 2 டிவைட் பண்ணிக்கலாம், 6 1/4 வரும். 6 1/4 ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 இன்ச் வரும். ஸோ அந்த 7 இன்ச்சை வந்து அந்த லைன் இருக்குல்ல, 1/2 இன்ச் தள்ளி போட்டுக்கலாம், அந்த லைன்லேருந்து தான் வைக்கணும். ஸோ அங்கே வச்சு அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு டவுன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த டவுன் வரணும் ஷர்ட்டுக்கு, அப்படி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த டவுன் கண்டிப்பாக வரணும். இது பார்த்திங்கன்னா நெக்கோட வித்து, நான் இதில் வந்து 2 1/2 வைக்கிறேன். இதுவுமே வந்து 2 1/2 2.5 அவ்வளோதான், ஒரு 2 இன்ச் சின்ன பிள்ளைங்கனா, இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னா 2 இன்ச் அவ்வளோதான். இது வந்து இறக்கம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம கர்வ் ஷேப் போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இது வந்து ஸ்லோப்பிங், 1 இன்ச் கண்டிப்பாக ஸ்லோப்பிங் கொடுக்கணும். 1.5 இன்ச் கூட கொடுக்கலாம் பெரிய மெஷருக்கு. ஆர்ம் ஹோல் வந்து அந்த லைனில், அந்த 1 இன்ச் லைன்லேருந்து தான் நான் எதுவும் ஆட் பண்ணலை, எவ்வளோ இருந்ததோ அதை அப்படியே நான் வைக்கிறேன். 5 1/4 வச்சுருக்கேன், வச்சு நம்ம லைன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, நம்ம ஆல்ரெடி அந்த பேக் ஃப்ரண்ட் சைட் மட்டும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். 16 ÷ 2 8 வரும். இதோட 1/2 இன்ச் ஆட் பண்ணால் போதும், நீங்கள் நார்மலாக 1/2 இன்ச் ஆட் பண்ணால் போதும். பட் நான் வந்து இதில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்றதால ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மெஷரை வந்து
நம்ம கரெக்டாக வச்சு அந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது பாருங்கள், நம்ம 1.5 இன்ச் முடிகிற இடத்துல போட்டோம்ல அந்த லைனில் வந்து வச்சு மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க ஷேப் வரதுக்காக, இதுவுமே கண்டிப்பாக எடுக்கணும். 1.5 இன்ச்சஸ் போட்டுட்டு நம்ம கர்வ் போடுறது எப்படி வரணும்னு பாருங்கள். ஸோ இப்படி டச் பண்ணி வரணும். ஸோ அப்படி போட்டால் தான் வந்து நமக்கு அந்த ஆமோல் வந்து கரெக்டாக ஃபிட் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அந்த 9 இன்ச் வச்சோம்லாம் ஃபஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து வச்சோம், ஃபஸ்ட் லைனில் கரப்பக்கத்துலேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து வச்சோம், அதே 9 இன்ச்சை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். இது வந்து பாய்ஸ் ஷர்ட்டு, நீங்கள் கேர்ள்ஸ்க்குனால் நீங்கள் வந்து ஷேப் கூட எடுத்துக்கலாம், லைட்டாக ஷேப் வர மாதிரி கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன மார்க்கிங் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்மளே வீட்டில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணமோ எந்த லைனை கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நானுமே இது ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸில் போய் லேர்ன் பண்ணல, நெட்டில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ வந்து அந்த ஃபோல்டிங் தெரியறதுக்காக நம்ம வந்து அதுக்கு தேவையான கட்டு நாச்சு அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பேக் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் நம்ம சைடில் இருக்கும், அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் நம்ம சைடில் இருக்கும் பேக் போர்ஷன். ஸோ ஃபோல்டிங் நம்ம சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம அப்படியே அது மேலே லே பண்ண போகிறோம். அது போடும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு இல்லாமல் இன்னொரு கோடு ஒரு 4 இன்ச் தள்ளி போடலாம், அந்த கோடு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி தெரியும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்றது. லைட்டாக ஒரு கிராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா லைட்டாக ஒரு கிராஸ் நான் மேலே தூக்கியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு. மற்றது எல்லாமே வந்து இதில் இருக்கிற மெஷர் அப்படியே வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து தேவைனா பேக்கில் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் ஸ்டிச்சின்னு சொல்லுவாங்க, அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தனா நீங்கள் வந்து பேக்கில் மட்டும் ஃபுல்லாக பாடி எல்லாமே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அந்த ஷேப்பு அங்கெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆமோல் கிட்டே வரும்போது கரெக்டாக இந்த எண்டு இருக்குல்ல அங்கே வந்து தான் முடிக்கிறோம், இல்லைனா நமக்கு வந்து ஜாயின் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெட்டினது வந்து ஃப்ரண்ட்டு, செகண்ட் வெட்டுறது வந்து பேக்கு. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெளியவே இருக்கணும் அப்படின்றதால தான். அவ்வளோ தான், இதில் வேறு எதுவுமே மார்க்கிங் இல்லை. அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை இதில். அதை ரெண்டும் நீங்கள் மெஷர் அதை பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம அப்படியே போட வேண்டியது தான். அதே மாதிரி அந்த ஃபோல்டிங் வர இடத்துலலாம் நான் நாச் போட்டுக்கிறேன், நமக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது பேக்கு ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்த்திங்கன்னா, அஸ் யூஷுவல் நம்ம எப்படி 4 ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி நான் 4 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டட் சைடில் தான் நம்மளோட ஸ்லீவ் லெங்க் வரணும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோல்டட் சைடில் நம்மளோட ஸ்லீவ் லெங்க் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஸ்லீவை சுற்றி நான் மெஷர் பண்ணி எடுக்கிறேன். மேலே 1 இன்ச் விட்டுருங்க, அந்த 1 இன்ச் விட்டுட்டு சுற்றி மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா 9 இன்ச் வந்துச்சு. ஸோ 9 இன்ச் வந்து தான், அந்த 9 இன்ச் தான் நமக்கு அகலம் தேவை. கிளாத் வந்து 9 இன்ச் அகலத்துக்கும் அப்புறம் நமக்கு ஸ்லீவ் லெங்க்த்துக்கு தேவையான கிளாத்தை வேணும். அந்த 9 இன்ச்சில் நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ் கீழே வந்து ஃபோல்டிங்க்காக விட்டுடலாம், விட்டு லைன் போட்டுருங்க. அந்த 1/2 இன்ச்சை நான் மென்ஷன் இது லைன் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறதால லைன் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்லீவ் லெங்க்த் 6.5 இருந்தது. ஸோ அதோடு நான் கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே வந்து இந்த பக்கமாக வச்சுட்டு
நம்ம 3 இன்ச் டவுன் பண்ணிக்கலாம் ஷேப்புக்காக 3 இன்ச் 2 1/2 3 3 1/2 3 அளவு கூட வைக்கலாம் நம்ம இதில வந்து நான் 3 இன்ச் வச்சிருக்கேன் சோ இது வெச்சிட்டு நம்ம ஷேப் as usual நம்ம லேடிஸ் ஸ்லீவ்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா உள்ள எடுப்போம் பட் இதுக்கு வந்து அப்படி எடுக்க கூடாது கொஞ்சம் அப்படியே மேல எடுத்துட்டு போனும் இப்போ நம்ம அதை மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம அதுல எப்படி மெஷர் பண்ணமோ அதே மாதிரி வெச்சு பார்க்கலாம் கரெக்ட்டா வருது ஒரு 1/2 இன்ச் முன்னாடி இருக்கு அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் 9 இன்ச் வரணும் கரெக்ட்டா ஷேப் போட்ட அப்புறமா 9 இன்ச் வரணும் सो इप्डा शेप अवटर रोम इनर एड़कूड़ा पाती स्लीवो वित् नम्बर स्लीव रउंड ओपन वह इंडम अंत इतना नमक देवान मेशरों और हाफ इंच अगर पातम और हाफ इंच एक्स्ट्रा सिक्स इंचना सिक्स अंड हाफ अवलोदा अद्क मेल वादी ऐसा नम्बर उल तुणि पिटकूड़ा सो इत शेपाची उ ना सिंपलता नया कणक अब कंफ्यूस पाकी इत रोम सिंपला नम्बर नार्मला कट पड़े स्लीव मादी नाचक फोलिंग वो कीड़ा फोल्ड पड़ो क्लाते वे नम्बर स्टिच पड़नों अब नम्बर एपी अब पासीबो अदारे नम्बर पड़ी கீழ ஃபோல்டிங் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் फ्रंटல வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் ரொம்ப டெப்த் எடுக்காம ஓரளவுக்கு டெப்த் கொடுத்து ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து as usual நம்ம பண்றது தான் இப்போ இதுதான் மெயின் யோக் பார்ட் இதையுமே 4 ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம் 4 ஃபோல்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் எவ்வளவு அளவு வெச்சோமோ அந்த அளவு நமக்கு கிளாத் வேணும் सो शोल्डर वो नम्बर 7 इंच वो 7 इंच कुछ अधिकमारी क्लाते और 8 इंच अल्वक क्लाते मड़चना मड़च पटा 8 इंच अंतमारीको एम शोल्डर वो विर कल इंच ना एक्स्ट्रा वे शोल्डर मेशरे वि कल इंच एक्स्ट्रा वे अब इोड़ लेंत पाती 3 1/2 इंच वे प्लस स्टिचिंग और मुका इंच 4 1/2 इंच मार्क पड़े इत वो ओर के करेक्टा परियव मटा मेशर मार इं पाती 2 1/2 3 1/2 मार्क पड़े यदा स्टिचिंग इं वो 4 1/2 इत पक 3 1/2 वारे ना मार्क पड़े सो कंपा उम्मीद नैकेना इन पांग रोम सिंपला रोम ईसिया இது வந்து நெக்கோட விட் 2 1/2 இன்ச் மார்க் பண்றேன் சோ இது வந்து நான் சொல்ற மாதிரி இத இதை விட சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு பண்றீங்கனா இதை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் கமி பண்ணிக்கோங்க இது வந்து 1 இன்ச் இறக்கமா வச்சிருக்கேன் நெக்கோட இறக்கும் 1 இன்ச் வச்சிருக்கேன் அப்படியே ஒரு கிராஸ் நம்ம as usual போடுவோம்ல இது இது பார்ட் என்ன அப்படினு உங்களுக்கு புரியாது இது பேக்ல வர பார்ட் பேக்ல வந்து neck கிட்ட வரோம்ல அந்த பார்ட் உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஷோல்டர் அதுக்கு அப்புறம் neck சோ இது வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு கிராஸ் எடுத்துக்கலாம் அப்ப பார்க்கிறதுக்கு பேக்ல பாக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ லைட்டா ஒரு கிராஸ் எடுத்துக்கேன் இவ்ளோதான் இப்போ இத நம்ம கட் பண்ணிடலாம் इतना वो मेन पार्ट शर्ट्स मतबड़ी नम्बर एल स्टिच पड़ा इत मट कुछ कंफ्यूशन अल्ली मेतड नहीं फालो पड़ी कंपा रोमे ईसिया अलग स्टिच पड़ा ओपन पड़िड़े फोलडे अब मिडल अेमारी की मिडल वो वेमें नहीं जॉन्न पड़े नम्बर करेक्टा अब नेक्स्ट वो कालर कट पड़पर इत वो जेन्स कालर कैनवास वो नम्बर पड़पन फोल्ड पड़े फोल्ड पड़े ना ने मार्क पड़ोल टू डिवाइड पड़े 7 इंच मार्क पड़ी करोड़ विड्थ पाती 1 इंच इत वो 1 इंच अद्क मेल देव इतना लाइट और क्रास् को इत वो इत बेंड स्केल अब ना अड़ अब नार्मल स्केल लाइटा और क्रास् को नम अब जॉन पड़क इतर 1 1 इंच अदर 1/2 इंच मेल लाइन पटक इत वो कालरो मेशर 2 इंच ना आलरे सुनल 2 इंच अलव ना अंद पकटक बट नमक मिडिल वो कमी आगे जस्ट वो नम्बर लाइन पटेट अदक पड़ी सो इं पाती नम मार्क पड़ोल इं मेन फर्स्ट मार्क पड़े और मुका इंच अल्व वे मार्क पड़को अगे अलरों एंड वरण
ஸோ மேலே வந்து 7 இன்ச்ன்றதை நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7.5 இன்ச்சாகவும் போட்டுக்கலாம், இல்லை 7 இன்ச்சாகவும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் 7 இன்ச்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே அந்த 1/2 இன்ச்சு போட்டிருக்கல அங்கே இருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு மெஷர் பண்ணியிருந்தோம்ல, அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளோட மெஷர்மெண்ட் ஷர்ட்டில் இருந்த அளவு, அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக வந்து சைடில் இருக்கிறத விட கீழே கொஞ்சம் இறங்கி தான் வரணும், மிடில் வரும்போது 1/2 இன்ச்சு இறங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேப் வேணால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென் ஸ்கேல் வச்சு நம்ம இதுலேயும் ஒரு ஷேப் போடணும். மெஷர் பார்த்துக்கோங்க 2 இன்ச்சு, மிடிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷேப் வரணும். ஸோ இப்படி கொஞ்சம் நம்ம ஷேப் போட்டு பண்ணால் தான் அந்த காலர் வந்து ஃபினிஷிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக எப்படி வரும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ காலர் வந்து நிறைய மெத்தடில் கட் பண்ணுவாங்க, பட் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நமக்கு சிம்பிளாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது. இதே காலர் வந்து ரெடிமேடாகவும் ஷாப்புங்களில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இது வந்து அந்த நெக் பீஸு, இது வந்து காலர். இப்போ கேன்வாஸை நம்ம கட் பண்ணிட்டோம், இதை வந்து அடிஷ்னல் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுற்றி கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு ரெண்டையும் அயன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அயன் பண்ணியாச்சு, அயன் பண்ணிவிட்டு ரெண்டையும் தனியாக கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுறேன், நம்ம ஷேப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஷர்ட்டோட ஃபுல் பார்ட் கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.